ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு கௌரி டேஸ் இன்னைக்கு கௌரி டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆஃப்டர்நூன் பிளாக் வந்து பாக்கலாங்க ஏன் வந்து இந்த பிளாக் உங்களுக்கு ஷேர் பண்ணா ஜெயினஸ்ரீக்கு வந்து லாஸ்ட் ஒரு ரெண்டு வீடியோ நான் போட்டிருப்பேன் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சம்மர் லீவ் அவளுக்கு செப்டம்பர் தான் அவங்களுக்கு ஸ்கூல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெயனியர் ஸ்ட்ரீ வீட்ல தான் இருக்கா சோ மித்திர ஸ்ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க உள்ள நான் காட்டுறோம் பாருங்களேன் ஏன்னா வந்து வெயில் அப்படி இருக்குங்க இங்க ஒவ்வொரு லாஸ்டா போட்ட வீடியோ கூட நான் சொல்லிருப்பேன் வெயில் அப்படி இருக்கு ஒரு வெயில் ரொம்ப அதிகம் நம்ம டோர் ஓபன் பண்ணா கூட நானால அப்படியே வீட்டுக்குள்ள வரும் சோ அது மாதிரி இருக்கு நான் வந்து ஃபேன் ஃபேன் கூட கூட யூஸ் பண்ண முடியாது சீலிங் ஃபேன் கூட நம்ம வந்து யூஸ் பண்றோம் டேபிள் ஃபேன் தான் வாங்கி யூஸ் பண்ண முடியும் சரி குழந்தைங்க உள்ள விளையாடிட்டு இருக்காங்க சரி நான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து லஞ்ச் தான் செய்ய போறேன் என்ன செய்ய போற அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜைனா ஸ்டீவ்ல இருக்கா சோ அவளுக்கு பிடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா வந்து சிக்கன்ல சிக்ஸ்டி ஃபைவ் விரும்பி சாப்பிடுவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எறா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா சோ வந்து பாத்தீங்கன்னா எரா வாங்கிட்டு வந்தோம் சரி ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஒன்னு மாத்தி மாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து எரா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்கும் நமக்கு நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும் அது சிறுச்சுதான் இருக்கா ரொம்ப பெருசு பெருசா இருக்கோங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து மேல தோல்களும் உரிச்சது கிடையாது அது பாக்கும்போது பயமா இருந்துச்சு எப்படி உரிக்கணும் கூட தெரியல என் தங்கச்சி கிட்ட கால் பண்ணி தான் நான் கேட்டேனே எப்படி உரிக்கணும்னு ஏன்னா வந்து நான் இந்தியாவில இருக்கும்போது ஆஹ் எறா உரிச்சது கிடையாது அதே மாதிரி சமையல் அதாவது நான்வெஜ்ஜே செஞ்சது இல்லை சமையலும் அந்தளவுக்கு செஞ்சது கிடையாது நான் நிறைய விட சொன்னதுதான் சோ அதனால வந்து கொஞ்சம் பாத்துதான் உரிக்கணும் சோ அது வந்து யாரா தான் செய்யலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணதுல யாரா பேஸ் பண்ணி யாரா தொக்கு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்றேன் இது கூட பாத்தீங்கன்னா குட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஒரே அமக்களமா இருக்குங்க லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உண்மையாவே வந்து இவங்க ரெண்டு பேருமே ஜைனா ஸ்ரீ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அழறது விழருது எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் பாக்கும்போது ஆஹ் கத்தி கத்தே இருக்க மாதிரி ஆயிடுச்சு தொண்டையே கட்டிக்குச்சு அது மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வந்து மித்ரனுக்கு வந்து புரியற வயசும் கட்டணும் கிடையாது அதே மாதிரி வந்து ஜைனாஸ்டி புரியும் இருந்தாலும் வந்து அவ அட்ஜஸ்ட் பண்ணிப்பா இருந்தாலும் மித்ரன் வந்து கொஞ்சம் ஜைனாஸ்டியா வந்து அடிச்சிருவான் ஆஹ் வரைக்கும் விளையாடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அடிச்சிருவான் ரெண்டு பேருமே அழுவாங்க உங்களுக்கு சமாதானம் பார்த்ததே கரெக்டா இருக்கும்

சோ என் ஏஜ்ல இருக்கும்போது அம்மா வந்து அம்மாக்கு வந்து பெரிய பசங்களாவே ஆயிட்டோம் அப்ப அஞ்சு பொண்ணுங்களை வச்சு எப்படி சமாளிச்சிருப்பாங்க பாருங்களா அடிச்சுக்கோங்க எங்களுக்கு இப்ப ஞாபகம் இருக்கு நான் எங்க அக்காவை அடிப்பேன் தங்கச்சி தங்கச்சி அடிப்பேன் அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுப்போம் அப்ப அவங்க எல்லாம் சமாதானம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க ரொம்ப கத்துவாங்க அப்பலாம் தெரியாது இப்ப வந்து நம்ம பசங்க வந்து நான் ரொம்ப அவங்க கிட்ட கத்தும் போது நம்ம அம்மாவுடைய அருமை புரியுது உண்மையாவே அம்மா நான் வந்து ரொம்பவே வந்து அதுவும் எங்க அஞ்சு பேர் நான் வந்து பேரு எங்க அம்மாவும் நிறைய கத்த விட்டு இருக்கேன் சோ இந்த வீடியோ மூலமா எங்க அம்மாக்கு வந்து நான் சாரி சொல்லிக்கிறேன் நான் நிறைய கத்த விட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய கோபட வச்சிருக்கேன் இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன் எங்க அம்மாவை நான் கஷ்டப்படுத்திருக்கேன் அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வயசுல வந்து நமக்கு தெரியாது காலேஜ் போது ஸ்கூல் படிக்கும்போதுலாம் தெரியாது நம்ம அம்மாவை கஷ்டப்படுத்துறோம் கத்த வைக்கிறோம் தெரியாது ஒரு ஏஜ் தாண்டி நம்ம வந்து அந்த ஏஜுக்கு வந்துட்டு அப்புறம் தான் வந்து அம்மாவோட அருமை அப்ப இப்ப ரொம்ப அதிகமாவே தெரியும் போது நடக்கும் போதும் குழந்தைங்க கிட்ட எனக்கு வந்து ஒவ்வொரு இதுல எங்க அம்மா எங்க தான் அடிக்கடி ஞாபகம் வந்துட்டே இருப்பாங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே அவங்கள பார்த்து வளர்ந்ததானே வளர்ந்தவங்க தானே சோ அப்படி போது நம்ம பண்ற எந்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட பேசுறது சோ நம்ம இப்ப நம்ம அம்மா கிட்ட பேசணும் சோ இது மாதிரியே தாங்க நிறைய வந்து எனக்கு எனக்கு வந்து தோணும் இன்னொன்னு சொல்லிக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா என் அம்மா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நாங்களாம் ஒரு அம்மா அப்பான்ற ஒரு அந்த ஒரு டிஸ்டன்ஸ் அந்த அப்படியே இல்லங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்போம் சரி நீ வா நான் போ அப்படின்னு தான் நாங்க பேசிருப்போம் அதுக்காக மரியாதை இல்லாமல்லாம் கிடையாது மரியாதை இருக்கும் இருந்தாலும் நாங்க பேசிக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசிப்போம் எப்படி நம்ம ஷேர் பண்ணிப்போம் இது தான் எங்க ஃபேமிலி நாங்க அஞ்சு பேருமே எங்க அப்பா அம்மா கிட்ட அப்படிதான் இருந்தோம் ஒரு நாளும் எங்க அப்பா அம்மா வந்து எங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா புடிச்ச நாளும் கிடையாது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்படி இரு அப்படின்னு சொன்னதே கிடையாது எல்லாமே வந்து அவங்க வந்து எங்களை லிபரலா அதாவது ஃப்ரீயா விட்டதுனாலதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நாங்களே கத்துட்ட கீழே விழுந்து அடிப்பட்டு சோ ஒவ்வொன்றும் அப்படிதான் நாங்க கத்துக்கிட்டோம் சோ அதனால வந்து இதுல இதுல ஒரே சின்ன சொல்லிக்கோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இதை பண்ணாது அதை பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்லாம இருந்தாவே குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்கா ரொம்பவே நல்லா வளருவாங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க எதாவது நம்ம வந்து கண்டிக்கணுமோ அதெதுக்கு கண்டிக்கலாம் எல்லாத்துக்குமே கண்டிக்க கூடாதுன்றதுக்காக இந்த வீடியோ மூலமா சொல்லிடுறேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா குட்டீஸ்ங்க என்ன பண்றாங்க பாக்கலாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எற செய்ய போறோம் பாத்தீங்களா சோ அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அப்போதான் அங்கே உள்ளே போய் பார்த்தா அக்காவும் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க பால் வச்சுட்டு பேட் வச்சுட்டு ரெண்டு பேருமே வந்து அமைதியாக இருந்தாங்க என்னென்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தனித்தனியாக இருக்கவே சைலைண்ட்டாக இருக்காங்க இதே வந்து ஒரே பேட்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு பேருமே சண்டை கூட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா நான் தனித்தனியாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் ஸோ சம்ர்லீவ் ஸ்டார்ட் ஆகும் போது தெரிஞ்ச உடனே சரி நேற்றுக்கு போயிட்டு கொஞ்சம் இது மாதிரி இந்த பால் அதுக்கப்புறம் வந்து அவங்க விளையாடுற மாதிரி சின்ன பேட்டு ஸோ இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஸோ அமைதியாக இருந்தாங்க உள்ளே வெயில் உங்களுக்கு தெரியும் வீட்டுக்குள்ளே எப்படி அடிக்கிறது பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சூடாக இருக்கும் அனலாக இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் ஹாஸ்ட்டி வந்து வின்டர் டைம்லலாம் வெளியே போய் விளையாடணும் சொல்லுவாள் ரொம்ப குளிராக இருக்கும் ஸோ வேண்டாண்டி சம்மர் வரட்டும் கொஞ்சம் வெயிலாக வரட்டும் அப்புறமா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிவிட்டா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் போல் போய் விளையாடுவோம் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அது மாதிரி இப்போ லீவ் எப்போ வரும் லீவ் வந்துன்னா நான் டெய்லி வெளியே போய் விளையாடுறேன் அப்படின்னா சொல்லுவாங்க ஆனால் இப்போ படிக்கிற வெயிலுக்கு வந்து குழந்தைங்க வெளியே அனுப்பவே முடியாதுங்க நம்ம ஊர் வெயில் கூட தாங்கிடலாம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்பவே அதிகம் நம்ம அப்படி தலையை வந்து கொதிக்கும் அது மாதிரி வந்து இருக்கும் அதனால் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து குழந்தைங்களை வந்து பெட்ரூமில் விட்டு ஸோ அங்கே தான் விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் அந்த ரூம் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும் ஸோ குழந்தைங்க விளையாடுறதுக்கு போதுமாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு ஏன்னா ஹாலில் விளையாடுனாங்கன்னா பால் வந்து தூக்கி நெய்ய மேலே போட்டுவிட்டு சாமான் மேலே போட்டு அடுப்பு மேலே ஸ்டவ் மேலே போட்டு ஏன்னா ஓபன் கிச்சன் வேறையா ஸோ அப்படிலாம் போட்டு விளையாடுவாங்க அதனால் பண்ணிவிட்டு ரூமில் வந்து நான் அவங்கள விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் சமைக்க போகலான்னு சொல்லிவிட்டு நான் விளையாட்டை தாங்க பார்த்தேன் நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் மித்ரன் வந்து அவங்க அக்கா வந்து ஸ்கூல் போகிறப்பலாம் பார்த்திங்கன்னா டுவெல் தேர்ட்டிக்கு அவள் ஸ்கூல் போனோம் அப்படின்னா அப்போ தூங்க ஆரம்பிச்சிடும் அதோடு த்ரீ தேர்ட்டிக்கு அவங்க அக்கா வர அப்படின்னா ஒரு ரெண்டு மணிக்கு அது மாதிரி எழுந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு நான் இப்போ ஜாயினாக கூப்பிட்டு வந்தோன்னே விளையாடுவாங்க ரெண்டு பேருமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா வீட்டில் இருக்கிறதுனால காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும்ங்க ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மித்ரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குஷியாகிட்டான் மித்ரன் அழகாக விளையாடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சரி வெயில் வேறு நல்லா அடிக்குவே நான் என்ன பண்ணிட்டேன் சரி இவங்க விளையாடுற இந்த டைமில் நான் வந்து பேட் அண்ட் பால் வந்து கொடுத்துருக்கேன் அதனால் வந்து மற்ற டாய்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா மிட்ரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் அதெல்லாம் விளையாடுவான் அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதை வந்து வாஷ் பண்ணி ஸோ வெயில் நல்லா இருக்கும் என்ன பண்ணால் லைட்டாக வந்து எல்லாத்தையும் நல்லா சூப் போட்டு வாஷ் பண்ணி அப்போ அதெல்லாம் என்ன பண்ணிவிட்டேன் நான் கொஞ்சம் வெயிலில் போட்டு காய வச்சுட்டேன் கொஞ்சம் வந்து ஏன்னா குழந்தைங்க அடிக்கடி வந்து எடுக்கிற டாய்ஸ் அதெல்லாம் வாயில் வைப்பான் மித்ரென்னு ஸோ அதை நான் அது அதே தான் ஜைனியாஸ்ட்ரியும் வச்சு விளையாடுவான்னு சொல்லிவிட்டு அது அப்புறம் இந்த பில்டிங் பிளாக்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி இந்த வெயிலில் போட்டேங்க ஒரு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸே நல்லா காஞ்சிடுச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீடியோவிலே உங்களுக்கு தெரியும் அந்த வெயில் அப்படி நெருப்பு என்ன எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுங்க பாருங்கள் அப்படியே கால் கூட கீழே வைக்க முடியல கால் சுடுது அந்த அளவுக்கு வெயில் ரொம்ப வெயில் அதிகம் யூகேவில் இந்த சம்மர் டைமில் ரொம்ப அதிகம் தாங்க ஸோ எல்லாமே வந்து காஞ்சிட்ருக்கு அதுக்கப்புறம் வந்து நான் காய வச்சுட்டு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் வந்து நான் சமையல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணதும் என்ன பண்ணிட்டோம் எல்லா பொம்மையும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு இது மாதிரி வந்து இப்போல்லாம் என்ன பண்ணுறான் இது மாதிரி எல்லா காரும் லைனாக வந்து நிற்க வச்சு லாஸ்ட்டு காரத்தால்னா எல்லா அந்த ஃப்ரெண்டில் இருக்க அந்த நாலு காருமே மூவ் ஆகணும் ஸோ அது மாதிரி மூவ் பண்ணி விளையாடணும்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணுறான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட் ஐஸில் இந்த பியர் இருக்குது பார்த்திங்களா அந்த போலார் பியர் மாதிரி சின்னதாக கரடி மாதிரி இருக்குல்ல அது வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கு வந்து தலைக்கு கேப் போட்டு அதை வந்து அந்த ஸ்கூட்டர் மேலே உட்கார வச்சு ஸோ அந்த பண்டிங்லாம் தள்ளி விளையாடிட்டு இருந்தான் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு வளர வளர வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து பொம்மைங்களை வந்து அதாவது சாஃப்ட் ஐஸ் ஸோ இதெல்லாம் விட்டுட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காரு அப்புறம் இந்த ஸ்கூட்டர் ஸோ இதெல்லாம் தான் வச்சு மித்திரன் விளையாடிட்டு இருந்தான் ஸோ அமைதியாக விளையாடிட்டு இருந்தான் அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன் நான் வந்து சாப்பாடும் ரசமாக வச்சுட்டேன் ஸோ எற வந்து தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கு ரொம்ப வந்து கல் மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரம் இந்த சுடு தண்ணி விட்டு நான் வந்து எறாவை வந்து கொஞ்சம் ஊற வச்சுருது ஏன்னா அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்திங்களா எறா உங்களுக்கு தெரியும் நல்ல பெரிய பெரிய எறா தாங்க இங்கே கிடைக்கும் நம்ம சின்ன சின்னதாகவே கிடைக்காது இது மாதிரி தான் இன்னும் இதை விட பெருசாலாம் கூட இருக்குது என்னென்னா அப்படி பார்க்கறதுக்கே பாம்பு மாதிரிலாம் இருக்கும் பயமாக இருக்கும் சரி எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எறா கடைசி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க எறா ஸோ முன்னாடி நாள் வாங்கிட்டு வந்தது இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கவே கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி விட்டோன்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மேலே இருக்க அந்த ஓடெல்லாம் எடுத்துக்கலாம் நான் நார்மலாக பிச்சாகவே வந்துடும் ஏன்னா வந்து உண்மையாக சொல்லணும் எனக்கே வந்து தெரியாது நான் என்னுடைய கிட்டே தான் கால் பண்ணி கேட்டேன் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால முன்னாடி ஒரு முறை செஞ்சுருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தாரு நான் வந்து செஞ்சேன் ஆனால் வந்து ஃபஸ்ட் டைம் அவர் கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால சரி ஓகே நம்மளே வந்து மேலே அது க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மேலே இருக்க அந்த ஓடெல்லாம் எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த கால் மரலாம் இருக்கு பார்த்திங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து போடக்கூடாது மாதிரி தலையும் நமக்கு தேவை கிடையாது ஸோ தலையும் நம்ம பிச்சு எடுத்துட வேண்டியதான் அதாவது நம்ம ஒரு ஒன் கேஜி நம்ம இறம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பிச்சுட்டு நம்ம வெயிட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கால் கிலோ கூட வராது ஸோ அவ்வளவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலை அப்புறம் அந்த மேலே இருக்க தோல் அந்த இது எல்லாமே போய்டும் அப்புறம் இந்த வந்து ஒரு கருப்பாக ஒரு இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதையும் நம்ம பிச்சு எடுத்துட்ணும் ஒரு சின்ன சின்ன இறலெல்லாம் வந்து நம்மளால் பிக்க முடியாது ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது ரொம்ப பெருசாக இருக்குது உள்ளே நமக்கு நல்லாவே வந்துடும் ஒரு லைன்னாக இருக்கும் ஒரு கோடு மாதிரி ஸோ அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துடும் ஸோ அதே எடுத்துடணும் பாருங்கள் எடுத்தாச்சு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுலேருந்து ரத்தமே வர மாதிரி ஒரு மாதிரி இருக்குது ஸோ தான் எல்லாத்தையும் நம்ம வந்து மேலே இற இற வேலை இருக்கிற தூளெல்லாம் எடுத்து எல்லா இறவும் நம்ம க்ளீன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஸோ நான் ஏ நான் வந்து க்ளீன் பண்ணோன்னு சொல்லிட்டு போனது கிடையாது இருக்கா யாராவே நான் வந்து க்ளீன் பண்ணது கிடையாது அம்மா வீட்டில் இருக்கும்போதும் சரி மாமியார் வீட்டில் இருக்கும்போதும் சரி ஸோ அவங்க தான் பண்ணுவாங்க ஸோ அவங்க தான் செய்வாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணி தருவார் நான் செய்வேன் இன்றைக்கி நான் பண்ணுறதுனால சரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ காட்டுறேன் இல்லைனா வந்து கண்டிப்பாக காட்டியிருக்க மாட்டேன் க்ளீன் பண்ணுறது ஸோ மாதிரி காலு அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களும் பண்ணலான்றதுக்காக தான் வந்து காட்டுறேன் ஸோ மாதிரி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சுங்க பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ அப்படியே போடும்போது அந்த பாத்திரம் ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ அதில் கால் தான் ஆயிடுச்சு ஸோ அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி நல்லா விட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஷ் மர்ஷனில் நமக்கு ஹாட் வாட்டரும் வரும் கோல்டு வாட்டரும் வரும் அது வந்து நான் கிச்சன் வீடியோ போடும்போது சொல்லியிருக்கேன் ஸோ நான் வந்து ஒரு வாட்டி ஹாட் வாட்டரில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து கோல்டு வாட்டர் நம்ம எடுத்தோம்னோன்னோன்னோன்னோன்னு ரொம்ப சில்லுன்னு வரும் இவ்வளோ வெயிலே அடித்தாலுமே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு தான் வரும் அப்படி ஐஸ் கட்டி மாதிரி தான் வரும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கோல்டு வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுவேன் சாரி ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன் பண்ணி எல்லாத்தையும் நல்லா அலசியாச்சு கண்ணாடி மாதிரி நல்லா அலசியாச்சுங்க அவ்வளோதான் அலசிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல் வரும் பார்த்தீங்கன்னா சிக்கனு மட்டன் அப்புறம் இதெல்லாம் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த ஒரு கவுச்சி ஸ்மெல் மாதிரி வரும்ல அது வந்து பார்த்திங்கன்னா கழுவு கழுவு வந்துகிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் நூறு முறை வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன் அது என்னவோ பழக்கம் ஆயிடுச்சு இங்கே வந்ததுலேருந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு சரி கையும் வந்து நம்ம லைட்டாக வந்து கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் போட்டு நம்ம ஹேண்ட் கையும் நல்லா கழுவிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா செய்யறது செய்யும்போது நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணுவோம் அதனால ஒரு முறை நம்ம கையை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணி ஆகணும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாரா தொக்கு ரொம்ப ஈஸி தாங்க நம்ம வந்து சிக்கன் கிரேவி பண்ணோம் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி தான் ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு ப்ளஸ் சோம்பு வந்து நான் கடைசியாக சேர்ப்பேன் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஸோ போது கொஞ்சம் ஆயில் நிறைய சேர்த்தா தான் நமக்கு நல்லா இருக்கும் அது கூட வந்து கொஞ்சம் சோம்பு பட்டை லவங்கம் ஸோ அது எல்லாமே வந்து சேர்த்துருக்கேங்க ஸோ எல்லாமே சேர்த்து நமக்கு பொரிஞ்சு வரணும் ஸோ பொரிஞ்சு வரட்டும் இது மாதிரி கொஞ்சம் புரிஞ்சு வந்ததும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃப் கேஜி எறா அதாவது ஒன் ஃபா கிலோ வாங்கிட்டு வந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி கிட்ட இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை வந்து நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க ஸோ அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் கிரேவி தூ எரா கிரேவி எது பண்ணுறதுனாலுமே சரி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணுறதுனாவே கொஞ்சம் நான் அதிகமாக பண்ணிடுவேன் கிரேவி ஏன்னா வந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நிறைய வீடியோவில் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மதியத்தை செஞ்சேன் அப்படின்னா நான் நைட்டுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சப்பாத்தி தான் சாப்பிடுவோம் சப்பாத்தி பூரி அது மாதிரி ஸோ அதுக்கு நம்ம தொட்டு நல்லா இருக்கும்ன்றதுக்காக ஸோ நான் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதிகமாகவே தான் போட்டு செய்வேன் கிரேவி செய்கிறேன் அப்படின்னா நான்வெஜ்க்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கியிருக்கேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குறேங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லா சேர்த்து சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை ஸ்மெல் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும் அதனால வந்து நல்லா வதக்கிக்கிறேன் ஸோ நல்லா வதங்கினதும் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு பெரிய அளவுக்கு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கேன் நல்லா பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து சண்டேவே வந்து சிக்கன் எல்லாமே செஞ்சது தான் ஜெயனியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரை வந்து கேட்டுகிட்டு இருந்தா நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் சண்டே வந்து சிக்கன்லாம் செஞ்சதுனால குழ அது செய் யாராக வந்து நாங்கள் செய்யலை ஸோ அதனால் மறுநாள் செஞ்சு தரோம் சொல்லுவேன் ஞாபகமாக அவள் கேட்டா சார் குழந்தைக்கும் லீவு கேட்குறாளேன்றதுக்காக சரி செய்யலாம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நம்ம ஒரு சைட் டிஷ் மாதிரி செஞ்சு அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன் நான் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்சலில் இந்தியாவில் வந்து வந்த மிளகாத்தூள் தாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கின மிளகாத்தூள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் இருந்தேன் அப்படி போட்ட உடனே அப்படி ரெட்டாக ஆகிடும் டேஸ்ட்டே வந்து அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது நமக்கு சாப்பிட்றதுக்கு ஆனால் வந்து தான் இருந்தாலும் நம்ம மசாலா ஐட்டம் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் வாங்குற மாதிரி இருக்கவே இருக்காது இந்தியாவில் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ எல்லாமே சேர்த்து வதங்கினதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த ஸ்மெல் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து கொதிக்க விடலாம் லைட்டாக கொதி வந்ததும் நம்ம வந்து எறவை வந்து சேர்த்துக்கலாங்க ஏன்னா வந்து எறா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அதை வேக வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாகிடும் அதனால் வந்து பார்த்திங்கனா ஒரு கொதி வந்ததும் நான் எறா வந்து சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நிறைய சேர்த்துராதீங்க ஏன்னா வந்து எறா சேர்த்ததும் நிறைய தண்ணி வந்து நமக்கு வர மாதிரி ஆகிடும் அதாவது எறாலேருந்து நிறைய தண்ணி வெளியே வரும் அதனால் வந்து தண்ணி வந்து நிறைய சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த மிளகாத்தூரோடய பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக தான் சேர்த்து இப்போ இந்த இறாவையும் சேர்த்தாச்சு மொத்தத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த மசாலா எல்லாமே அந்த இறாக்குள்ளே போகிற அளவுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் ஒரு பத்து அதாவது ஒரு அஞ்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் நமக்கு போதும் ரொம்ப நேரம் தவ கிடையாது ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா எற வந்து நமக்கு ஹார்டாகிடும் சாஃப்டாக இருக்காது அவ்வளோதாங்க நான் மூடி வச்சாச்சு மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷம் கடிச்சு நான் எடுத்தேன் அது காட்டுறேன் பாருங்கள் தண்ணி வந்து நம்ம விடவே இல்லை ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக அந்த மிளகாத்தூளுக்காக விட்டது தான் ஆனால் வந்து அந்த எறால் இருந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து எறா போடுவோம் நீட் நீட்டாக இருந்துச்சா இப்போ நல்லா வெந்து அப்படியே சுருட்டிக்குச்சு நல்லா அப்படி வட்டமாக ஆயிடுச்சு பாருங்களேன் ஸோ நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்குங்க எறா தொக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து இதான் நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ ஜேனி ரொம்ப விரும்பி சாப்பிட்டா ஏன்னால் குழந்தை லீவில் இருக்கிறதுனால அவ்வளோ பிடிச்ச மாதிரி செய்யணுன்றதுக்காக செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் <muching> பூல இருந்துச்சுங்க அதாவது மித்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து தாங்க முடியல ஸோ இப்போ என்ன ட்ரெஸ் எல்லாம் வந்து போடுறதே கிடையாது இங்கே வந்துட்டு ஸோ ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டிவிட்டு அவர் அப்படியே தான் விளையாடிட்டு இருந்தார் ஸோ அதை வீடியோ எடுத்திருந்தேன் ட்ரெஸ்ஸை போடணுன்னாவே ஒரே அழுகை அவன் போட மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஸோ வந்து அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்கன்னு அவங்க அக்காவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு இதுவும் அந்த ஈவினிங் தான் ஒரு செவன் தேர்ட்டிக்கிட்டே இருக்கோங்க அவன் ஆல்ரெடி சொன்னது தான் நம்ம பதினோரு மணி வரைக்கும் வெளிச்சம் இருக்கும் செவன் தேர்ட்டி இங்கே எப்படி இருக்குது பாருங்களேன் வெளியே நோ வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் வந்து ஏழரை மணி இருக்கும் அவன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரியேட்டிவாக பண்ணுவான் இந்த குடை வந்து ஆல்ரெடி உடஞ்ச குட தான் ஸோ அதனால அந்த குழந்தை வந்து கேட்டானே சொல்லிட்டு சும்மா தாங்க கொடுத்தேன் என்ன பண்ணிவிட்டு அவன் வச்சு அவனோடய எல்லா டாய்ஸுமே வந்து அந்த குடக்குள்ளே வச்சு அது மேலே வந்து ஸ்கூட்டர் வச்சு உக்காந்து என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்களேன் ஸோ வந்து அவன் வந்து வளர வளர அவன் க்ரியேட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டே மதியம் என்ன பண்ணான்னு காமிச்சேன் பார்த்திங்களா ஸோ எல்லா வண்டியும் வச்சுட்டு அதை வந்து ஒரு வண்டி தலைமை நாலு வண்டியுமே வந்து நகர்ற மாதிரி பண்ணேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஸ்கூட்டர் அதுக்கப்புறம் வந்து வெளியே யூஸ் பண்ணுற அந்த சைக்கிள் அதுக்கப்புறம் அவனுடைய எல்லா டாய்ஸுமே அந்த கொடக்குள்ள வச்சு ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தான் இதை தாங்க நான் வந்து எடுத்திருந்தேன் ஸோ இப்படி தான் இருந்துச்சு இந்த நாள் ஸோ அதை தான் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணேன் எதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து குழந்தைங்க எல்லாமே இந்த கொரோனா டைமில் வீட்டில் இருப்பாங்க ஸோ லீவில் இருப்பாங்க ஸோ அவங்கள என்கேஜாக வச்சுக்கன்றது ரொம்பவே கஷ்டம் ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக அவங்களுடைய ஃப்ரீடமாக அவங்க வந்து ஏதோ ஒரு பொம்மை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அப்படின்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு நினைக்காம அவங்க அதை வச்சு ஏதோ விளையாடுறாங்க அப்படின்னு நினச்சி குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஸ்பேஸ் விட்டு நம்ம விளையாட விட்டு அவங்கள வந்து நம்ம நல்லா என்கேஜாக வீட்டில் வச்சுக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து ஜெயனா ஸ்ரீ வந்து நான் இன்றைக்கி வச்சுக்கிட்டேன் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ